வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஆஃபீஸ் மெயில் டெஸ்டோட டிஸ்போசல் டைப்போட மட்டும் இப்போ பார்க்கலாம். பழைய கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா, அசலிலேயே வெளிச்செல்லும் தாளுக்கு கொடுக்க முடிவு எது? என் டிஸ்போசல். முடிவு வகை எத்தனை உள்ளன? ஆறு. டிஸ்போசல் டைப் வந்து மொத்தம் ஆறு இருக்குங்க. நிலையான கோப்பு முடிவுகளை எத்தனை ஆண்டுகள் அலுவலகங்களில் வைத்திருக்கலாம்? 30 ஆண்டுகள். ஆர் மற்றும் டி கோப்புகளில் மேலுறை எந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும்? பழுப்பு. நிலை முடிவு கோப்புகள் பயன்படுமா அல்லது அளிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து சிறிய அலுவலகங்களில் எத்தனை ஆண்டுகள் கழித்து பரிசீலனை செய்யப்பட வேண்டும்? 30 ஆண்டுகள் கழித்து. பதிவிறையில் பகிர்வு முடிவுகளை எந்த வரிசையில் அடுக்க வேண்டும்? பகிர்வு எண்கள் வரிசையில். தற்செயல் விடுப்பு கோப்புகள் எவ்வாறு முடிவு செய்யப்பட வேண்டும்? கேர் டிஸ்போசல். ஒரு அலுவலகத்திற்கு வந்த மனுவையோ கடிதத்தையோ அறிக்கையோ மேலெழுத்து எழுதி பிற அலுவலகங்களுக்கு அனுப்பி அறிக்கை கோருவது அசல் திருப்பு கடிதம். இது மாதிரி நிறைய ஓல்டு கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆஃபீஸ் மெயில் டெஸ்டோட சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். இது திருப்பி திருப்பி தான் கேட்குற கொஸ்டினாக தான் இருக்குது. அதனால் இதை படிச்சுட்டா நம்ம கன்ஃபார்ம் 18 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படித்தாலே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.